பதினைந்த வருட நிறைவுகள் மற்றும் அரந்தளாவு பிக்குகள் படகொலியை விசாரிக்குமாறு சட்டமாதிபர் உத்தரவு நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்த சிங்கள பெண் எம்பி இலங்கையில் முதலிடத்தில் மகிந்த தொலைபேசி அழைப்படுத்த பிரதமருக்கு விக்னேஸ்வரன் கொடுத்த பதில் சமூகத்துக்குள் கொரோனா தொற்றாளர்கள் எச்சரிக்கும் ஹரித கலாநிதி ஒத்துழைப்பு வழங்குங்கள் இல்லையே நிலை மோசமாக மக்களிடம் முக்கிய வேண்டுகோள் அச்சமின்றி வாழ்க்கையை முன்னெடுக்க முடியுமா ஸ்ரீலங்காவை ஆட்டம் காண செய்யும் கொரோனா சபையில் கேள்வி கோடாபாயவின் ஆலோசனை முழுமையாக முடங்குகின்றதா ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்ச தகவல் பௌத்த தேரர்களை புறம் தள்ளிய கோட்டா அரசு ஸ்ரீலங்காவில் சச்சே சர்ச்சை மணி நேரங்களுக்குள் தனிநபரிடம் அனைத்து அதிகாரங்களும் குவிப்பு ஹர்சரி சில்வா கடும் தாக்கு அரந்தலாபு பாவுத்த பிக்குகள் படகுலை தொடர்பானு விஸ்தானுகளை ஆரம்பிக்க சட்டமாதிபர் தபுல நில்லி பேரா பதில் பொலிஸ் மாதிபருக்க அறிவுருத்தி உள்ளார் சட்டமாதிபரின் ஒருங்கினை பாதிகாரி நிஸ்தார ஜாரத்ன வல்லாவிட்கி நிச்சாரிவிக பட்டுளது இதன்படியே படிய அறிக்கைகளை பட்டவர்களி நமிருது அரிக்கைகளி பதைவுச்தைது விச்தானுகளி தொடருமாரும் இறு வாரங்களுக்குள் முன்னேட்ட அரிக்கைகே சமர்ப்பிக்குமாரு சட்டமாதிபர் பதில் பொலிஸ்மா அதிபருக்காரி புருத்தியுள்ளா ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதலில் முப்பத்தி நான்கு பவுத்தபிக்குகள் அரந்தளாவு பிரதேசத்தில் கொல்லப்பட்டனர் எனவும் அந்த தாக்குதலில் இருந்து பன்னிரண்டு பவுத்தபிக்குகள் தப்பியிருந்தனர் எனவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவல் தொடர்பிலான அறிவிப்புகளும் விழிப்புணர்வுகளும் பெரும்பாலும் சிங்கள அல்லது ஆங்கில மொழிகளில் மாத்திரமே உள்ளது ஆனால் தமிழ் மொழி ரீதியான அறிவிப்புகள் மிகவும் குறைவாக உள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார் மேலும் கருத்து வெளியிடுகையில் கோவிட் வைரஸ் உடனே நாம் அனைவரும் வாழ வேண்டிய சூழல் உள்ளது இது எமது நாட்டில் மாத்திரம் ஏற்பட்டுள்ள தொற்று நோய் அல்ல பூகோள ரீதியான தொற்று நோயாகும் சரியான தகவல்கள் இந்த வைரஸ் தொடர்பில் வைத்திய நிபுணர்களிடமும் இல்லை வரலாற்றில் எந்த ஒரு சுகாதார அமைச்சருக்கும் இல்லாத சவால் தற்போது சுகாதார அமைச்சுக்கு ஏற்பட்டுள்ளது கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் குரல்களுக்கும் சொவிக் கொடுக்க வேண்டும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் காணப்படும் மோசமான நிலைமை காரணமாக அதற்கு செல்ல மக்கள் அஞ்சுகின்றனர் கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் மற்றும் இரண்டாம் நபர்கள் தொடர்பில் சமூகத்தில் பீதியொன்று ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இவர்களை குற்றவாளி போன்று பார்க்கின்றனர் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரனுக்கு பிரதமர் மகிந்த ராஜபக்ச பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரனுக்கு நேற்றைய தினம் எண்பத்தி ஓராவது பிறந்த நாளாகும் இதையடுத்து நேற்று நண்பர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதன்போது இருவரும் பொதுவான விடயங்களை பேசிக்கொண்ட போதிலும் அரசியல் விவகாரங்கள் பேசப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பொதுமக்கள் தொடர்பாடலில் இலங்கையில் நீங்கள் தான் முதல் இடத்தில் இருக்கின்றீர்கள் என விக்னேஸ்வரன் இதன்போது பிரதமரிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன தற்போது இலங்கை சமூக பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை உறுதியாக கூற முடியாது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் வைத்திய கலாநிதி ஹரித்த அலுத்கே தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்றைய தினம் அதிகளவில் அளவில் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய கொரோனா வைரஸ் தற்போது சமூகத்திலிருந்து பதிவாகி வருவதை காண முடிகின்றது நேற்று இரண்டாவது தடவையாக வெளியிடப்பட்ட பதிவுகளின்படி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொற்றாளிகள் இரண்டு பேரை தவிர ஏனையோர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு வெளியிலிருந்தே கொரோனா தொற்றாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டனர் இதன் அர்த்தம் அவர்கள் சமூகத்திலிருந்தே தொற்றாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்பதாகும் எனவே தற்போது நிலைமை வெளிப்படையாகியுள்ளது இந்த நிலையில் சமூகம் தற்போது பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை கூற முடியாது இந்த நிலையில் ஏன் இன்னும் சுகாதார பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எனவே இந்த நோய் பரவல் சமூகத்துக்குள் மேலும் பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதுள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்காது போனால் நிலைமை மோசமடையும் என்று சுகாதார சேவை உதவி பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஹேமந்த் ஹேரத் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் தகவல் வெளியிட்ட கொரோனா வைரஸின் தாக்கம் மோசமடைந்துள்ளது இருப்பினும் இன்னும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கின்றது முதல் தடவையாக நேற்று அதிக ஒரே நாளில் தொற்றாளிகளாக எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கண்டறியப்பட்டனர் இந்த நிலையில் இது நடப்பு நாட்களில் அதிக கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கையாகும் எனினும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உணர வேண்டும் இதன்போது பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்காது போனால் நிலைமை மோசமடையும் எனவே பொதுமக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதே வழி கோரிக்கை விடுக்கப்படுமாக இருந்தால் பொதுமக்கள் தமது நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவிட் 19 வைரஸ் பரவலில் முதல் அலை நாட்டில் ஏற்பட்ட வேளை அரசாங்கம் துரிதமாக செயற்பட்டதை போல் இரண்டாம் அலையின் போது செயற்பட தவறிவிட்டது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிநாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் சபை ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்த அவர் விவாதத்தில் உரையாற்றிய போதே இவற்றை கூறினார் அவர் மேலும் கூறியுள்ளதாவது நாட்டில் கொரோனா வைரஸ் முதலாவது அலை உருவாகிய போது அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் எதையும் இரண்டாம் அலையின் போது முன்னெடுக்கவில்லை அதுதான் கொரோனா இரண்டாம் அலை மோசமானதாக அமைந்துள்ளது இந்த இரண்டாம் அலை எவ்வாறு இலங்கைக்குள் மீண்டும் உருவானது பிரண்டிக்ஸ் நிறுவனத்துக்கு எவ்வாறு கொரோனா வைரஸ் பரவியது என்பது இன்னும் கண்டறிய முடியாது உள்ளதாக ராணுவ தளபதி கூறியுள்ளார் இப்போது கொரோனா வைரஸ் சமூக பரவலாக மாறியுள்ளது நாட்டில் சில பிரதேசங்களை முடக்கியுள்ளது ஆறு மாவட்டங்களை தவிர்த்த ஏனைய சகல மாவட்டங்களிலும் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது வைத்தியர்களும் தாதியர்களும் போலீஸ் அதிகாரிகளும் வைரஸ் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மீன் சாந்தை துறைமுகம் என சகல இடங்களிலும் எவ்வாறு இதனை கையாளுவது என்பது குறித்து சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலில் நாட்டின் தற்போதைய நிலைமை என்ன என்று உண்மைகளை சுகாதார அமைச்சு சபைக்கு தெரிவிக்க வேண்டும் ஒன்று நாட்டை முழுமையாக முடக்குவது அல்லது நாட்டை முடக்காத கோவிட் பரவியுள்ளதை ஏற்றுக்கொண்டு முன்நகர்வது இந்த இரண்டில் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் இதில் தக்க மேற்படும் நாட்டினை மீண்டும் உடைக்கி சமாளிக்க முடியுமா என்று கேள்விகளும் அதே அதேபோல் மக்களால் சாதாரண வாழ்க்கையை அச்சமின்றி முன்னெடுக்க முடியுமா என்ற கேள்விகளும் எனவே அரசாங்கம் இதனை எவ்வாறு கையாள போகின்றது என்றார்

நாடாளுமன்றத்தில் நேற்று கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக ஏற்பட்டுள்ள சுகாதார நெருக்கடிகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசாநாயகவால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணைக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் கோவிட் வைரஸ் ஒழிப்புக்கான சுகாதாரத்துறை சார் ஊழியர்களும் பாதுகாப்பு படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றனர் அதேபோன்று ஏனைய துறைசார் நிறுவனங்களும் அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்த பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் தலைமைத்துவம் பலமானதாக உள்ளதால் நாம் மோசமான நிலையில் இல்லை கோவிட் ஒழிப்புக்காக இராணுவ தளபதி தலைமையில் சேலணி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீசார் உட்பட பாதுகாப்பு படைகளின் பாரிய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் உள்ளது உரிய அதிகாரிகளை அழைத்து தினமும் கலந்துரையாடல்களை நடத்தி ஜனாதிபதி எடுக்கும் தீர்மானங்கள் உள்ளது கோவிட் வைரஸ் என்பது உலகளாவிய நோயாகும் உலகில் இந்த வைரஸ் புதிதானதாகும் ஆராய்ச்சிகள் இது தொடர்பிலான செயற்பாடுகளும் ஆரம்ப நிலையிலிருந்து தற்போது மிகவும் வளர்ச்சி கண்டுள்ளது இலங்கையில் முதல் நோய்களில் கண்டறியப்பட்டது முதல் பல தீர்மானங்களை அரசு எடுத்ததுடன் முழு நாட்டையும் முடக்கிறோம் இன்று நாம் அவ்வாறு முழு நாட்டையும் முடக்க முடியாது இந்த செயற்பாட்டில் அனுபவம் வாய்ந்தவர்களாக சுகாதாரத்துறை மற்றும் தொற்றுநோய் பிரிவு உட்பட துறைசார் ஏனையவர்கள் உயரிய அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் நிபுணர்கள் தொற்றுநோய் பிரிவில் அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களாக உள்ளனர் அவர்களின் ஆலோசனைகளின் பிரகாரம்தான் அரசாங்கம் செயல்படுகின்றது மாறாக அரசியல்வாதிகளால் இந்த தீர்மானமும் எடுக்கப்படுவதில்லை அவ்வப்போது இது தொடர்பிலான உலகளாவிய மாற்றங்களின் அடிப்படையில் ஆலோசகர்கள் வழங்குகின்றனர் என்றார் சிங்கள அரசாங்கம் என்று தம்மை கூறிக்கொண்டவர்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு இருபதாவது திருத்தத்தை நிறைவேற்றியிருப்பது பலர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது என அக்கிய மக்கள் சகையின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவண்ட சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலமைப்பிற்கான இருபதாவது திருத்தம் ஜனநாயகத்தின் அழிவிற்கான ஆரம்பம் என்பதைப் போன்று ராஜபக்ச யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பமும் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அரசியலமைப்பிற்கான இருபதாவது திருத்தம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் நாட்டின் நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் வீழ்ச்சி அல்லது அழிவு இருக்கின்றது என்று கூற முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜே ஆர் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பை நீக்க வேண்டும் என்று சுமார் நாற்பது வருட காலமாக தற்போது ஆழம் தரப்பில் இருப்பவர்கள் குரல் எழுப்பி வந்திருந்தார்கள் அதன் பின்னர் மேறிய ஜனாதிபதிகள் அனைவரும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும் என்பதையே அவர்களது முதன்மையான வாக்குறுதியாக வழங்கியிருந்தனர் எனினும் ஜே ஜேஆர் ஜெயவர்தனவினால் கொண்டுவரப்பட்ட நிறைவேற்ற ஜனாதிபதி முறை ஒழிக்க என்று கூறியவர்கள் அனைவரும் இப்போது அதைவிட உயர்வான அதிகாரங்களை ஜனாதிபதிக்கு வழங்கும் வகையில் இருபதாவது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இதன்போது நாடாளுமன்ற மற்றும் பிரதமர் வசமிருந்த அதிகாரங்கள் நீக்கப்பட்டு அவை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அமைச்சரவையை அவர் தன்னிச்சையாகவே நியமிக்க முடியும் மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தை அவர் விரும்பும் பட்சத்தில் இரண்டரை வருடங்களுக்குள் கலைக்க முடியும் அதேபோன்று எம்மால் உருவாக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களால் நாட்டின் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டது எனினும் தற்போது இருபதாவது திருத்தத்தினூடாக அவற்றுக்கான உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்றது இதற்காகவா இந்த நாட்டு மக்கள் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு தமது வாக்குகளை வழங்கினார்கள் ராஜபக்ச குடும்பத்தினர் கற்காலத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்வதற்கே முற்படுகின்றார்கள் கடந்த காலத்தில் பௌத்த காத்தோலிக்க மத தலைவர்கள் உள்ளடங்களாக இருபதாவது திருத்தம் வேண்டாம் என்றும் புதிய அரசியலமைப்பை தேவை என்றும் வலியுறுத்தினர் எனினும் சிங்கள அரசாங்கம் என தம்மை கூறிக்கொண்டவர்கள் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு இருபதாவது திருத்தத்தை நிறைவேற்றியிருப்பது பலர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது நாம் ஒரு இனவாத கட்சி அல்ல ஆனால் இன்றளவில் இனவாத குழு ஒன்றை பௌத்த தேரர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் தமது தேவைக்கேற்றவாறு செயல்படுகின்ற நிலை உருவாகியிருக்கின்றது எனினும் இந்த இருபதாவது திருத்தம் ஜனநாயகத்தின் அழிவுக்கான ஆரம்பம் என்பதை போன்றே ராஜபக்ச யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பமும் இதுவே என்றும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்றார் அரசியலமைப்பிற்கான இருபதாவது திருத்தத்தை நிறைவேற்றி பன்னிரண்டு மணி நேரங்களுக்குள்ளாகவே அரசாங்கம் அனைத்து விதமான அதிகாரங்களையும் தனி நபர் ஒருவரிடத்தில் குவிப்பதை முன்னிறுத்திய செயற்பாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ்டடி சில்வா குற்றம் சாட்டினார் மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் தலைமையின் கீழேயே நிதி தெரிவிக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்ற யோசனை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன்படி அதற்கான தலைவர் பதவிக்கு எனது பெயரே முன்மொழிக்கப்பட்டிருந்தது எனினும் இன்று காலை நாடாளுமன்ற நிலையியல் கட்டளையை மாற்றி இந்த தெரிவுக்குழுவின் தலைமை பதவி தமது வசமாக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சித்தது இந்த நிலையில் ஏற்கனவே நாம் கூறியதைப் போன்று நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வருவதற்கு ஆழும் தரப்பு மேற்கொண்டிருந்த முதலாவது முயற்சி இதுவாகும் என்றார்